வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இன்றைக்கு நம்ம தலைமுறையாக பயன்படுத்தக்கூடிய எல்லா நில ஆவணங்களுமே 1820 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டது. எதற்காக இது போன்ற நில ஆவணங்களை வந்து அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆங்கிலேயர்களுக்கு அதிக லாபம் ஈட்டக்கூடிய தொழில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விவசாயம் சார்ந்த தொழில். அதனால தான் எல்லாருமே விவசாயத்தில் ஈடுபடுத்தி விவசாயம் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லா நலத்திட்ட உதவிகளையும் அந்த மக்களுக்கு வந்து அவர்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அதனால தான் அவர்கள் வந்து இந்த விவசாயத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததற்கு முக்கிய காரணம். அப்படி விவசாயத்தை மட்டுமே நம்பியிருந்த அன்றைய ஆங்கில அரசு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசுக்கு சொந்தமான விவசாய இடங்களை வந்து பெரும்பெரும் மன்னர்களுக்கு வந்து குத்தகை கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய வரியை வைத்து அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லா நலத்திட்ட உதவிகளையும் செய்து வந்தார்கள். பிறகு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி பெரும்பெரும் மன்னர்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்ட எல்லா விவசாய இடத்தையும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர்களுக்கு வந்து பட்டாவாக வழங்கப்படுகிறது. அப்படி வழங்கப்பட்ட பட்டா தான் இந்த ரைத்துவரி பட்டா. இந்த ரைத்துவரி பட்டா வந்து இந்தியாவில் வந்து எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1820 தான் இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் விவசாயம் பண்ணுவதற்காக நிலங்களை வந்து ஒதுக்கீடு பண்ணி அந்த நிலங்களை வந்து பெரும்பெரும் மன்னர்களுக்கு வந்து குத்தகை கொடுக்குறாங்க. குத்தகை கொடுக்கப்பட்ட அந்த நிலங்களை வந்து மன்னர்களுக்கே சொந்தமாக்குறாங்க. அப்படி சொந்தமாக்குவதற்கு அவர்கள் கொடுக்கப்பட்ட முதல் பட்டா தான் இந்த ரைத்துவரி பட்டா. இப்படி பெரும்பெரும் மன்னர்களுக்காக பிரித்து கொடுத்த எல்லா விவசாய இடத்தையும், அதாவது இந்த காலநிலை பருவத்திற்கு ஏற்ப 30 ஒரு முறை அந்த நிலங்களை வந்து மறு செய்து அந்த நிலங்களை வந்து மறுநில அளவு பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய சர்வே வந்து கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய சர்வே தான் இந்த ஓஎஸ்ஆர். இந்த ஓஎஸ்ஆர் வந்து யார் கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த ஓஎஸ்ஆர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் செட்டில்மெண்ட் லேண்ட் ரெக்கார்டு. அதாவது இந்த சர்வே வந்து எப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1856 தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த சர்வே வந்து எத்தனை ஆண்டுகள் வரை தொடருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1856 1878 வரை இந்த சர்வே வந்து இந்த ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்த சர்வே வந்து தொடர்றாங்க. இந்த சர்வேல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டினா, அதாவது 30 முன்னாடி அந்த நிலத்துடைய தன்மை என்ன, 30 பிறகு அந்த நிலத்துடைய தன்மை என்ன, அதோடைய வகைப்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக 1856 தான் இந்த ஓஎஸ்ஆர் சர்வே முறை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இந்த ஓஎஸ்ஆர் சர்வே முறையை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மன்னருக்கு வந்து 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்னு பிரித்து கொடுத்து அவர்களை வந்து விவசாயம் பண்ண வச்சு அதன் மூலமாக அரசு வந்து வரியை வசூல் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஓஎஸ்ஆர் சர்வே முறை வந்து கொண்டு வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், அப்படி பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த நிலங்கள் எல்லாமே தற்போது விவசாயம் பண்ணப்படுகிறதா அப்படிங்கிறது வந்து சர்வே பண்ணாங்க. எத்தனை ஏக்கரில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க, எத்தனை ஏக்கரில் வந்து விவசாயம் பண்ணாமல் தரசாக கிடைக்கிறது, எத்தனை ஏக்கரில் விவசாயம் பண்ணுறதுக்கான நீர்ப்பாசன வசதிகள் இருக்குது, எத்தனை ஏக்கரில் என்ன விதமான விவசாயங்கள்லாம் பண்ணுறாங்க, அந்த நிலத்துடைய தன்மை என்ன, அந்த நிலத்துடைய வகைப்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக சர்வே பண்ணி ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு சர்வே நம்பர் வந்து கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, 2000 ஏக்கர் கொடுக்கப்பட்ட ஒரு நபர் வந்து 1000 ஏக்கரில் தான் அவர் வந்து விவசாயம் பண்ணுறாரு, மீதம் இருக்கக்கூடிய ஒரு 1000 ஏக்கர் வந்து தரசு நிலமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 1000 ஏக்கரை வந்து அவர்கிட்டருந்து பிடுங்கி யார் விவசாயம் பண்ணக்கூடிய நபராக இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட அதை கொடுத்து அவர்களை வந்து விவசாயம் பண்ண வச்சு அதன் மூலமாக வருவாயை வந்து பெருக்குவதற்கான ஒரு புதிய திட்டத்தை வந்து இந்த ஓஎஸ்ஆர் சர்வே வந்து கொண்டு வந்தாங்க. அப்படி பிரித்து கொடுக்கப்பட்ட அவர்களுக்கு வந்து பட்டா வந்து வழங்கப்பட்டது. யார் யார் எந்த எவ்வளவு நிலங்களை வந்து அனுபவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து பட்டாவாக அன்றைய காலகட்டத்தில் வழங்கப்பட்டது. அப்படி கொண்டு வரப்பட்டதான் இந்த ஓஎஸ்ஆர் சர்வே முறை.